ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம கிரில் ஃபிஷ் ஆர்டர் பண்ணினா ரொம்ப காஸ்ட்லியாகும், பட் டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி வீட்டில் செய்யணுன்னா நம்ம இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லிட் பண்ணிக்கணும். ஸ்லிட் பண்ணி கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள் போட்டு அதை ஸ்மெல்லெல்லாம் இருக்காமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள தேவையான மேரினேஷன், அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துருக்கோம் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் நான் கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய்ண்ணையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூட லெமன் ஜூஸ், 1 ஃபுல் லெமன் பிழிஞ்சிருக்கேன் புளிப்புக்காக. இந்த 2 ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்லிட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா தடவடும். ஸோ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் நீங்கள் இதோடைய கூட சேர்த்து கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா பாகமும் அதில் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா தட்டி இது பாம்ஃப்ரெட்டில் தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஃபிஷ் கிடைச்சாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு போகும்போது நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குற ஃபிஷ்ஷை அவங்க மேரினேட் பண்ணி கிரில் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபிஷ் வேணும்னாலும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மசாலா எல்லாம் ஃபுல் ஃபிஷ் மேலே நல்லா படுற மாதிரி தடவிட்டு 30-45 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சாலும் இட்ஸ் ஓகே. அது நல்லா தடவி அது நல்லா ஊறி போயிருக்கும். ஸோ நான் ஒரு கிளிங் ரேப் போட்டு நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 30-40 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கிரில் பண்ண போகிறோம். 2 விதமாக கிரில் பண்ணுறது காமிச்சிருக்கேன். 1 வந்து பேன்லேயே டைரெக்டாக நீங்கள் கிரில் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் ஒட்டாமல் வருதுக்கு நிறைய எண்ணெய் விடணும்னு இல்லை, மேரினேஷன்லேயும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபிஷ்ஷை அது மேலே வச்சு லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹையில் வச்சா வெளியில் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. இது பெரிய ஃபிஷ் ஆனதுனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் திருப்பி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கணும். ஸோ இது மாதிரி பேனில் பண்ணும்போது மேலே கிரில்டாக நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஃபிஷ். ஸோ இப்படியும் நீங்கள் செய்யலாம். இன்னொரு முறையில் செய்யணுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃப்ளேமில் கிரில் பண்ணியும் செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது நல்லா ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை கிரில் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேம் அது வச்சுட்டு அதுக்கு மேலே நான் சில்வர் ஃபாயிலும் வச்சு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, சிலப்போ அது ஒட்டிடும் நம்ம ரொம்ப எண்ணெயெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இதுக்கு. ஸோ அதுவும் அதில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம கிரில் பண்ணலாம். நிதானமாக கிரில் பண்ணும்போது அந்த மசாலாலாம் வெந்து உள்ள ஃபிஷ்ஷும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். ஸோ மெதுவாக நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் கிரில் பண்ணினாலும் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், லைக் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்படி எது எந்த முறையில் வேணும்னாலும் நீங்கள் ஃபிஷ்ஷு எந்த ஃபிஷ் வேணும்னாலும் நீங்கள் கிரில் பண்ணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி,
டெஃபினட்டா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமலாவின் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, என்ஜாய்.